பாயிண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எலெக்ஷன் பாயிண்ட் சீரீஸ். இன்னைக்கு நம்மளோட இருந்திருக்காங்க நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் பறக்கும் படை வளைச்சு வளைச்சு எல்லாருக்கிட்டையும் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும், அதிகமாக டிராஃபிக்ல இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய போலீஸை பார்க்க முடியுது. எல்லாமே ரொம்ப தீவிரமாக அவர்களுடைய தேர்தல் பணியை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு சில இடங்கள்ல நிறைய பணங்களும் கைப்பற்றப்பட்டு இருக்கு. ஸ்டேட் வாரியாக ஏதோ கணக்கெடுப்புலாம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேர்தல் பறக்கும் படை தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு வந்த பிறகு அவங்க வந்து ஒரு உச்சவரம் வைப்பாங்க. இதுக்கு மேலே ரொக்கமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, பில் இல்லாமல் இந்த பொருட்களும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பரிசு பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விதிகள்லாம் விதிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு புதிய நடைமுறையாக தமிழ்நாட்டில் முதல்கட்ட தேர்தல் 19ஆம் தேதி நடக்கப்போகுது. இது முடிஞ்ச பிறகும் தேர்தல் முடிவுகள் June 4ஆம் தேதி வெளியாகுது, அது வரைக்குமே நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து தேர்தல் பறக்கும் படை மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வந்து 4 சக்கர வாகனங்கள் கார்கள் பெரிய வாகனங்களை தான் சோதனைறாங்க. அதுவும் வந்து காரோட டிக்கியை தான் சோதனைறாங்க. எடுத்துகிட்டு போகிறவன் டிக்கியில் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி வச்சா எடுத்துகிட்டு போவான், ஈஸியாக மாட்டோம் மாதிரி எடுத்துகிட்டு போவான். இவங்க அப்படி தான் நிறையா தேடுறாங்க. இது வந்து மக்கள் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நிறையா வந்துருச்சு, அதெல்லாம் விடாம விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்க முடிஞ்சிச்சு. அது போக வந்து சந்தையில் மாடு வித்துட்டு வந்தவங்க, கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவங்க, டூரிஸ்டாக வந்தவங்க, இப்படியாக நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வந்து இது பண்ணப்பட்டுச்சு, பறிமுதல் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உச்சகட்டமாக போயிட்டு டாஸ்மாக் மேலாளர்கிட்டையே வந்து பறிமுதல் பண்ணி அது ஒரு சர்ச்சையானதாக பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படியாக இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் வந்து மொத்தமாக நாடு முழுவதும் வந்து 4,658 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதில் முதல் 3 இடங்கள் வந்து பார்த்தோம்னா பாஜக ஆளும் ராஜஸ்தானில் வந்து 770 கோடி, அடுத்தபடியாக அதே பாஜக ஆளும் மோடியின் சொந்த ஊரான குஜராத்தில் 605 கோடி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்க தமிழ்நாட்டில் 400 கோடி. யார் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து அங்கே பிடிக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா 2 விஷயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் 40 தொகுதி 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல், 4 நாளில் தேர்தல் நடைபெறக்கு, இங்கே 400 கோடி தான். 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்க குஜராத்தில் 605 கோடி. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா அங்கே வெறும் 26 தொகுதி தான். ரொம்ப செழிப்பாக இருக்காங்க போலயே. அதாவது தமிழ்நாட்டில் தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பொய் அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அவங்க பணம் மட்டும் பிடிக்கல, கிட்டத்தட்ட 500,000 லிட்டருக்கு சாராயமும் பிடித்திருக்காங்க. அது போக வடநாடுகளில் போதைப் பொருட்களும் அதிகமாக பிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. இதில் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2019 மக்களவை தேர்தலில் மொத்தமாக பிடிக்கப்பட்ட தொகை 3,400 கோடி தான் ஒட்டுமொத்த தேர்தல். ஆனா இப்ப இது இன்னும் எலெக்ஷனே வரல, இன்னும் முதற்கட்ட தேர்தல முடியல, அதுக்கு 400 தாண்டி போய்கிட்டு இருக்கேன், 4,000 தாண்டி. இதை வந்து இப்படி நம்ம சொல்ல முடியாது. சொன்னோம்னா பாத்தீங்களா மோடி ஆட்சியில மக்கள் செழிப்பா இருக்காங்க அப்படின்னு ட்விஸ்ட் அடிப்பாங்க. அதனால இதுல எதுக்கு செழிப்பா இருக்காங்கன்னு நம்ம சொல்றோங்கிறது ஒண்ணு இருக்கு. இதையும் வந்து அப்படி பேசினாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பவுமே ஒருத்தர் கேஸ் வாங்கிட்டே இருக்காருப்பா. அவர் வந்து இப்போ என்ன ஒருத்தர் சொல்லுவோம்ல, வாய்தா மேலே வாய்தா கோட்டு படி ஏறிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அவருக்கு அது சலிக்குதோ இல்லையோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், நமக்கு பேசுகிறவங்களுக்கு சலிக்குதுன்னு. ஆனால் இங்கே ஒருத்தர் வீம்புக்குன்னு பண்ணுறாரா இல்லை என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரில, ஆனால் கேஸ் மேலே கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா பிரச்சாரம் கிடையாது. 10 மணிக்கு கேண்டிடேட் வீட்டுக்கு போறான், என் பாடி கார்ல போறேன், 10:30 ஒரு கடையில டீ குடிக்கிறேன், 10 மணிக்கு டீ குடிக்கக்கூடாது. நீங்க பிரச்சனை பண்ணாலும் கட்சிக்காரன் பண்ணி நீங்க பிரச்சனை பண்ணாலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியுடைய மக்களவை வேட்பாளர், பாஜகவுடைய வேட்பாளர். இவர் நாமினேஷன் ஃபைல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனை தான். எப்படியாவது அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க
இல்லை தேர்தலை ஏதாவது பண்ணி இது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலே அவர் ஈடுபட்டு இருக்க மாதிரி தெரியும். பயமாவா இருக்கு அவருக்கு. டெபாசிட் போயிருங்கிறாங்களே, அதிகபட்சமான டெபாசிட்டை தான் காப்பாற்ற முடியும். ஏன் என்னங்க ஐயா, அவரை வந்து ஆஹா ஓகோ அடுத்த சிஎம் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு வரணுன்றாங்க, நீங்க என்ன டெபாசிட் போயிருன்றீங்க? சோசியல் மீடியா நடத்தினா அவர் பிரைம் மினிஸ்டராகவே ஆகலாம், அமெரிக்க ஜனாதிபதி கூட ஆகலாம். ரைட்டு, அது பிரச்சனை இல்லை. அவர் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சாரம் கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லை 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் வீம்புக்கு பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு டெய்லி பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக 4 நாட்கள் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதில் நேற்று உச்சக்கட்டமாக போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டீ குடிக்க போகிறோம் 10 மணிக்கு மேல. இதுல என்ன இருக்கு, டீ தானே குடிக்க போறாங்க? சரி, வழக்கமா டீ குடிக்க போனா எத்தனை பேர் போவாங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 3, அதிகபட்சம் போனா ஒரு 4-5 பேர் கூட போவோம். இல்ல காலேஜ் பசங்க எல்லாம் போனா ஒரு 10 பேர் போவாங்க, ஒரு 300 பேர் போயிருக்காங்க. விஜய் படம் ஒரு படத்துல வந்து வடிவேலு காமெடி வரல, இவங்க சாம்பிள் தான் லாரியில வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அது மாதிரி இருக்கும் போலயே. அதுதான் வந்து இப்ப மேலும் 2 வழக்குகள் போட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியா வந்து தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும், தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன திட்டத்துல இருக்காருன்னு தெரியல. ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தவர், காவல்துறைக்கிட்டேயோ தேர்தல் அதிகாரிகள்கிட்டயோ அவ்வளோ மல்லுக்கு நிற்கிறார். ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு இதெல்லாம் தெரியாதா, இல்லை ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. பொறுப்பாக இருந்தார்னா அட்லீஸ்ட் டெபாசிட்டாக தேரும். ஒரு தடவை 2 தடவை அப்படின்னா பரவாயில்ல, தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கேஸ் மேலே கேஸும் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஏன் தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? ஓனருக்கு எதிராக நடவடிக்கை கொண்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும். நம்ம தலைவர் எப்போ எலெக்ஷன் ஆரம்பித்ததோ அப்போலேருந்து டைலாகில் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்க நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து அன்புமணிக்கு எதிராக இப்போ ஒரு வசனம் பேசியிருக்காப்பில். இந்த தேர்தலில் வந்து அதிமுக எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. நம்மளும் அதிமுக வந்து ஒரு காமெடி பீஸாக டம்மி பீஸாக தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மங்கிறது பொதுமக்களை சொல்கிறேன். பரவலாக அரசியல் சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. எடப்பாடி ஆளுமை இல்லை, அவளை கலாய்க்காத விஷயங்கள் கிடையாது, ஏகப்பட்ட கண்ணு. அந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது சைலண்டாக ஆரம்பித்த மனுஷன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். யார் கேட்டாலும் கவுண்ட்ரு ரோச்சோ அப்படின்னு பில்டப் கொடுத்தா ரோச்சோலாம் எவன் பார்ப்பான் அப்படின்னாரு. அண்ணாமலை பேசினோடனே, தம்பி எம்எல்ஏ கவுன்சில் எலெக்ஷன் ஜெயிச்சியா, எம்எல்ஏ ஆக முடியுமா, உங்கள் சின்னத்தை நாங்கள் தாங்க மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறோம், எங்கள்கிட்ட பேசாத அப்படின்னு வந்து ஸ்டாலின் வந்து பேசுனா இவர் ஃபோட்டோ காமிச்சார், பதிலுக்கு அவங்க ஃபோட்டோ காமிச்சோடனே இவர் வீடியோ காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த மனுஷன் அன்புமணிக்கு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சார். அன்புமணி இங்கேயோ பேசும்போது திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது வந்து வாக்கு கேட்குறதோ சீட்டு கேட்குறதோ அம்மா தாயே அப்படின்னு கேட்குற நிலைமையில் எங்களை வச்சுருக்காங்க, வச்சு போகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பேசியிருப்பார் போலருக்கு. அதுக்கு வந்து அப்படி பிச்சை போட்டு தான் நீ எம்பி ஆகிருக்க அப்படின்னு மேடையிலேயே பேசியிருக்க, அப்படி போட்டு தான் நீங்கள் எம்பி ஆகிருக்கிறீங்க அப்படின்னு ஒரே அடியாக ஸ்டாப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுவார். அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க கூட அப்படிதான் போட்டு நாடாளுமன்ற வாங்கிக்கிறீங்க. கேட்கும்போது பணிவா தானே கேட்கணும். இல்ல, இவரு வந்து எடப்பாடி கவுண்டர் பண்றேன், டிஎம்கே டிஎம்கே காலி பண்றேன் அப்படின்னு பாஜக கூட இருக்கனால ராஜா மிஞ்சி ராஜா விசுவாசம் காட்ட நினைச்சாரு. அவர் வந்து போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாப்புல. ஆனால் ஃபுல் ஃபார்மில் தான் இருக்காப்புல. மாநில தலைவர் கேஸ் வாங்கிட்டு இருக்காப்புல, துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, இப்போ தான் வந்து பிரச்சாரம் இது மாதிரியான விஷயங்களுக்கு நடுவில் உள்ளே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஆளை காணும், இப்போ தான் உள்ளே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நாராயணன் திருப்பதி ஸ்டாலின்ங்கிற பேரில் ஏதோ சமூகம் பண்ணிருக்காரு போலையே. நாராயணன் திருப்பதி வந்து கட்சி அவரை விலகி வச்சுச்சா, இல்லை அவர் இது பண்ணாப்புலையான்னு தெரியல. கட்சியிலே வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அவருக்கும் மாநில தலைவருக்கும் பிரச்சனை இருக்கும், அந்த சமூகத்தையே புறக்கணிச்சுட்டு தான் தலைவர் இருப்பாப்புல. ஆனால் இவர் மட்டும் அங்கே ரொம்ப நெருக்கமாக கொஞ்சம் குழாவிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு, செவனேன்னு இருக்கலாம், டிவியில் ஏதோ கண்டென்ட் கொடுத்தோமா அப்படின்ட்டு இருக்கணும், அதை விட்டுவிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமக வேட்பாளர் மாக ஸ்டாலின் அவரை ஆதரித்து இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. நம்மைக்கு என்றைக்கு வந்து பேசி பழகியிருக்கோம், நம்மெல்லாம் வந்து உருட்டியே பழகப்பட்டவங்க, இதில் பேசலாமா? அதுவும் ரைமிங்கில் பேசுறதுக்கு நமக்கு தான் தமிழே வராது, இதில் ரைமிங்கில் பேசலன்னு யாராவது கேட்டாங்களா? முக ஸ்டாலினுக்கு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் மாக ஸ்டாலினுக்கு வாக்களிங்கள் அப்படிங்கிறார். கேட்க நல்லா தானே இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. கீழே இருக்கவங்க வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமாக பேசியிருந்தானா? நடக்கிறது மக்களவைக்கான தேர்தல், மாக ஸ்டாலின் ஜெயிச்சா கூட ஒரே ஒரு எம்பி தான், ஒரு எம்பியால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஊர் அறிஞ்ச உலக அறிஞ்ச உண்மை. ஒரு எம்பி எலெக்ஷனில் ஒருத்தர் ஜெயிக்கிறது மூலமாக ஸ்டேட் எலெக்ஷனை இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை
சீண்டி பார்க்க முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டே இல்லாமல் ஆக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறதுங்கிறது வந்து அவருடைய அரசியல் அறியாமையை தான் காட்டுது. அந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லா இடங்களுமே தேர்தல் நடத்துறதுக்கு ஆளாளுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ரெண்டு இடங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புறக்கணிப்பு நடந்துட்டு இருக்கு. ஒன்னு ஏகனாபுரம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து வேங்கை வயல்லையும் அது மாதிரியான ஒரு சம்பவத்தை மக்கள் வந்து நடத்தியிருக்காங்க புறக்கணிப்பு. 2022 டிசம்பரில் வேங்கை வயலில் இருக்க மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை கண்டுபிடிக்கல. திமுக அரசுடைய சமூக நீதியின் குத்தகைதாரர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளவு அவலமான ஒரு நிலையில் தான் பட்டியலின மக்கள் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வேங்கை வயலோட மிகச்சிறந்த உதாரணம் இல்லை. மலம் கலந்தவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னா அங்கே இருந்த கலெக்டர் கவிதாவும் அங்கே இருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் அங்கே டிசி என்ன பண்ணாங்க, கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு குரல் யுத்தையை காட்டினாங்க. அப்புறம் அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தாண்டிடுச்சு, இன்னமும் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா எதுக்கு இருக்கீங்க? பத்தாவதுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு இதுவாக பிரச்சனை பண்ணாங்க. அதையும் மீறி இப்போ கண்டுபிடிக்கல அப்படிங்கும்போது எங்களுக்கு நிவாரணமே கொடுக்கல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வே கொடுக்க முடியல, உங்களால் நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? இந்த அரசியல் கட்சியும் பெருசாக அங்கே வேங்கை வயலுக்கு யார் போனால் திமுக அதை சமாளிப்பு பூசி முழுவதற்காக போனாங்க. அதிமுக அங்கே போயிருக்கா, பாஜக போச்சா, எந்த அரசியல் கட்சியும் போகல இல்லை. அப்புறம் நாங்கள் ஏன் ஓட்டு போடணும், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. ஏற்கனவே ஏகனாபுரத்துக்கு தலைமை தேர்தல் அதிகாரி போனார், அதே மாதிரி இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம்னு அந்த மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி நாங்கள் நடத்தின தேர்தலில் ஜெயிச்சு தான் நீங்கள் வந்து பதவிக்கு வந்திருக்கீங்க, இந்த மக்களுக்கு நல்லது செய்யலை, அதை ஒழுங்காக செய்யுங்கன்னு தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு தோழமை சுட்டு. எங்கே சொல்ல முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, அது சொல்ல முடியாமல் தானே வந்து அவங்களும் இருக்காங்க பாவம். ஆனால் மக்கள் தெளிவான முடிவில் இருக்காங்க, பார்க்கலாம் இதுக்கப்புறமா தான் அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத. நாகரிகம் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படிங்கிறது, ஒருத்தர் நமக்கு பிடிக்காத நபராக இருந்தால் கூட சபை நாகரிகம் கருதி அவருக்கான உரிய மரியாதையை நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். என்னதான் வந்து அக்கா தமிழிசை அவர்களை வந்து அவர்கள் மேலே அரசியல் ரீதியாக நிறைய பேருக்கு விமர்சனம் இருந்தாலும் கூட அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல வந்து முரண்பாடுகளும் அதற்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஜூம் மீட்டிங்கில் நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க, அதில் சம்பவங்கள் பாஜகவுடைய தென் சென்னை வேட்பாளர், 2 மாநிலங்களில் ஆளுநராக இருந்து வந்தவர், முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்தவங்க பாஜக போயிட்டாங்க. கட்சி பணிகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க, மருத்துவ பணிகளும் அவங்க ஓரளவுக்கு ஆற்றி இருந்திருக்காங்க. அப்பேற்பட்டவங்க வந்து இப்போ வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்காக இயன்ற அளவுக்கு அவங்க இந்த பிரச்சாரத்தை இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வெற்றி பெறாங்க வெற்றி பெறலங்கிற தாண்டி அவங்களுடைய சித்தாந்தம் அந்த கட்சி ஏற்புடையதல்ல. தனிநபராக தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நம்ம புது புதுனா வாஞ்சையாக பாசத்தோடு பேசக்கூடியவங்க தான், அக்கான்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோ ட்ரோல்ஸ் மீம்ஸ் வந்தால் கூட வந்து அதை சகஜமாக சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுவாங்க. ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வைக்கும்போது கூட சீப்பு பரட்டத்தில் சீப்பு வச்சுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நபர் தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க வந்து பெண்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்காக ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி பெண்களுக்கு வாக்கு கேட்குற அந்த முயற்சியில் போனாங்க. அதில் சில ஃபேக் ஐடிஸ் உள்ளே வந்து ஆபாச படங்களை பகிர்ந்து அவங்கள அந்த ஜூம் மீட்டிங்கை வந்து சீர்குலைக்கிற வேலையில் ஈடுபட்டவங்க பாதியில் அந்த மீட்டிங்கை நிறுத்திட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழிசை தள்ளப்பட்டு வந்திருக்காங்க. Unfortunately, we wanted to take forward a clean politics, dignified politics, but some elements, opponents, interfered the connection between you and me and they wanted to play mischief. This cannot disconnect the emotional bonding with you and me because I want more educated people to come into politics so that will cleanse the politics and the people should be benefited. தேர்தல் அரசியல்ல பெண்களுடைய பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப குறைவுதான். 33 விழுக்காடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வாய்க்கிலே எந்த அரசியல் கட்சி பேசினாலும் 3% கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு வலிக்குது. அதையும் மீறி சீட்டு கொடுத்து வரவங்கக்கிட்டேயும் வந்து ஜெயிச்சா வந்து இந்த ஊராட்சி பகுதிகள்லேயும் உள்ளாட்சி பகுதிகளாக மட்டும்தான் பெண்கள் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து 50 விழுக்காடுங்கிறது ராஜீவ்காந்தி காலத்தில் சொல்லப்பட்ட விதி, அந்த விதியை வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லைன்னொன்னே அவங்களுடைய கணவன்மார்கள் தந்தைமார்கள் உடன் பிறந்தவர்கள்லாம் நாடகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
சரி, எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்லையாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருவறுப்பானது, கீழ்த்தனமான ஒரு செயல். ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய கருத்து வந்து நம்ம உடன்படணும் அவசியம் கிடையாது. இன்னமும் வந்து நமக்கு வந்து தமிழிசை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுலையோ அந்த சித்தாந்தத்திலையோ உடன்பாடு இல்லை அப்படின்னா கூட அதை நாகரிகமாக நம்ம கையாளணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான கீழ்த்தரமான இழிவான செயல்களை செய்வது அப்படிங்கிறது வந்து, இது தமிழிசை அவமானம் அல்ல, அந்த செய்த நபர்களுக்கும் அவங்க சார்ந்த கட்சி சித்தாந்தத்துக்கும் தான் அவமானம் அப்படிங்கிறத எதிர்பணிக்க வேண்டியதாக இருக்கு. பெண்களுடைய பங்களிப்பை வந்து இதன் மூலமாக குறைத்து விட முடியும், அதுவும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ஆட்களை இது மூலமாக தடுத்துட முடியும், களத்திலேருந்து அப்புறப்படுத்த முடியும் நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோதான் அவங்களுடைய அரசியல் அறிவா, இவ்வளோதான் அவங்களுடைய இதுவா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இனிமேலாவது கொஞ்சம் நாகரிகத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த சம்பவத்துக்கு நம்மளுடைய வன்மையான கண்டனங்களும் நிச்சயமாக இருக்கும். இதோட கண்டென்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான கண்டென்ட்டு கடையை சாத்திட்டு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.